வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு வெற்றிகரமாக 30 நாள் சேலஞ்சில் 16வது நாள் வந்துட்டோம். நாட்கள் பாருங்கள் எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. நம்முடைய தமிழ் சகோதரர்கள் பலரும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கீங்க. 7வது சீசனில் போயிட்டுருக்கு. பலருமே சகோதரர்களின் மன உறுதியும் பிரம்மச்சரியத்தின் முக்கியத்துவத்தையும் நம்முடைய தமிழ் கூறும் இந்த நல் உலகம் முழுமைக்கும் ஓரளவாயினும் போய் சேர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நான் மனசார உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். எல்லா சகோதரர்களும் விடாமுயற்சியோடு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனையோ சூழல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மறைப்பாயிடுச்சு. கலிகாலம் அப்படிங்கிறதுனால உண்மையான விஷயங்கள் வந்து வெளிப்பட்டு வெளியில் வந்தாலுமே அதை பார்க்கும் சக்தி பல சமுதாயங்களுக்கு இல்லை. ஆனால் தமிழ் சமுதாயத்தில் தமிழ் மொழியை புரிந்து கொள்ளும் சகோதரர்கள் பெரும்பாலும் பிரம்மச்சரியத்தின் ஆழத்தை, தன்னுடைய பூர்வ புண்ணியங்கள் ஓரளவாயினும் இருக்கும் அனைவருமே பிரம்மச்சரியத்தை பற்றி புரிந்து கொண்டு பலரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும் சொல்லிட்டுங்க இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போதுமே பிரம்மச்சரியத்தில் முதல் ஒரு 48 நாளைக்கு நான் சொல்கிறதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ஒரு நேரமுமே வந்து பார்த்திங்கன்னா நம் உயிரை காப்பாற்ற நம் மனதை ஊன்றுகோலாக எடுத்துக்கொள்ளணும். ஆச்சுங்களா, மனதை அதன் போக்கில் விடாமல் அதை நம்மளுடைய கைப்பிடியில் இழுத்து வச்சு மனதுக்கு இதமாக, மனம் நமக்கு இதமாக மாற்றி வாழ்கிறவன் தான் மன இதன் ஆச்சுங்களா. ஆகவே மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வெற்றிகரமாக பிரம்மச்சரிய பயணத்தை எடுத்துகிட்டு போகணும். அதற்கு ஒரு நேரமும் முடிந்த அளவுக்கு நம் எண்ணங்கள் என்னங்க பாசிட்டிவான நம் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டுமே அதிக காலம் சிந்திச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம் நம்மளால் முடியாதோ, நம்ம இதுக்கெல்லாம் ஆக மாட்டோமோ, அப்படியோ இப்படியோன்னு நெகட்டிவாக யோசிக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களிடமிருந்து விலகி இருக்கிறது மட்டுமல்லாமல் நமக்குள்ளாக இருக்கும் நம்முடைய அந்த நெகட்டிவான எதிரிகளையும் விரட்டிடணும். கஷ்டம்தான், ஆனாலும் அதுக்கு தியானமும் சில பயிற்சி முறைகளும் ரொம்ப உதவியாக இருக்குங்க. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து நம்ம கேள்வி பதில் எப்போதும் போலதான் சகோதரர்கள் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க நிறையா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு போறதுக்கு முன்னாடி குதம்பை சித்தரின் ஒரு 4 குட்டி குட்டி பாடலை வந்து சகோதரர் அனுப்பியிருக்காங்க மெயிலில். ஸோ நான் அதை வேக வேகமாக பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வரும்போது சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுமையாக கேளுங்க, மிகப்பெரிய ரகசியங்கள்லாம் இதில் அடங்கியிருக்கு. வாழ்க வளமுடன். தன்னை அறிந்து தலைவனை சேர்ந்தாருக்கு பின் ஆசை எதுக்கடி, குதம்பாய் ஆசை எதுக்கடி அப்படின்னு. அதாவதுங்க, நம்முடைய வாழ்வின் நோக்கம் அப்படின்னு எடுத்துட்டா என்னவா இருக்கும்? சரி, ஒரு கடல் இருக்கு, பலரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கடல் இருக்கிற தண்ணி தான் ஆவியாகி அதுக்கப்புறமேல் மழையாகி மேகங்களில் கலந்து மழையாகி பூமியில விழுகுது. இது அதன் பிறகு திரும்பவும் ஆவியாகி திரும்பவும் மழையாகி இப்படியே தான் ரொட்டேஷன் போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல அந்த மழை துளி அதன் முழுமை எப்போ அடையும்னா, கடல்ல இருந்து வெளியில வந்த மழை அந்த கடலுக்கே போய் சேரும்போது தனக்கான ஒரு முழுமை கிடைக்கும் இல்லைங்களா. அதுபோல நம்முடைய உயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக வந்து இறைநிலையோடு, வான்காந்தத்தோடு, காஸ்மிக் எனர்ஜியோடு, வலி அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்க அப்படின்னா வெளி, விண்வெளி, பரவெளி அப்படின்னு சொல்கிறேன், பரமாணுக்கள் மற்றும் பராசக்தி, சிவத்தின் இயக்க நிலையில் தோன்றும் உயிர் ஆச்சுங்களா. ரொம்ப பஞ்சபூதங்களில் ஆகாயத்தோடு சேர்ந்தது, சிம்பிளாக சொல்லணும்னா ஆச்சுங்களா. அப்போது நம் உயிர் இறைவனை நோக்கி செல்லும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறைவனிடமே ஐக்கியமாகும் சூழல் கிடைக்கும் போது ஆசை, இந்த பூமியில் இருக்கிற சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. பாடல் மறுபடி படிக்கிற பாருங்க. தன்னை அறிந்து தன்னுடைய மூலத்தை அறிந்து தான் யார் அப்படின்னு புரிந்து அது தன்னை தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் வல்ல இறைவனிடமே தன்னை சேர்த்து கொண்டவங்களுக்கு இந்த பூமியில் ஆசை இருக்காது. ஒரு கடல் நீரானது கடலை சேர்ற வரைக்கும் தான் அதனுடைய வேகம் இருக்கும். மற்ற சமயங்களில் இந்த பூமியில் இருக்கும்போது அடடா அணைக்கு போயாச்சு, அடடா ஆலமரத்து வேர்க்கு வந்தாச்சு அப்படின்னு சின்ன சின்ன ஆசையாக தாண்டி போயிட்டு இருக்கும். இந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் பூமியில் அந்த நீர்த்துளி இருக்கும்போது இருக்கலாம், ஆனால் கடலை சேர்ந்ததுக்கப்புறம் எந்த ஆசையும் இருக்காது. அதுதான் பரவெளியோடு இறைவனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டவர்களுக்கு இந்த பூமியில் இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள்லாம் பெருசாக தெரியாது ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலுக்கு போயிடலாங்க. நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை ஏதுக்கடி, குதம்பாய் முத்திரை ஏதுக்கடி. வாழ்க வளமுடன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரகசியம் உண்டு. நம்முடைய
முத்திரை பதித்தலுமே இதில் உண்டு. ஆகவே அதை நான் படிக்கிறேன் பாருங்க. நித்திரை கட்டு நினைவோடு இருப்போருக்கு எப்ப நித்திரை கெடும்? தூக்கம் யாருக்கு கெடும் தெரியுங்களா? ஒண்ணு, எக்ஸ்ட்ரீமா தியானத்திலேயே தன்னுடைய சுய நினைவில் தன் உணர்வில் நிலைத்து இருக்கிறவங்களுக்கு உறக்கமே தேவைப்படாது. ஆச்சுங்களா? எல்லோரும் உறங்கும் நேரத்தில் யோகியானவன் விழித்திருப்பான். எல்லோரும் விழித்து கொண்டு உலக விஷயங்களில் உழன்று கொண்டிருக்கும் போது யோகியானவன் அதையெல்லாம் கண்டுக்காம உறக்க நிலையில தான் இருப்பான் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருப்பார். அப்போ ஒரு யோகியாகப்பட்டவன் என்னாகுங்க, நித்திரையே தேவைப்படாது. நித்திரை ஏன் தேவைப்படாதுன்னா, அவன் தன்னுணர்வோடு நிலைச்சிருக்கிறதுனால எல்லாமல்ல இறையாற்றல் தனக்குள்ளாகவே நிறைந்து கொண்டு இருக்கிறனால அங்க நித்திரையே இருக்காது. தன்னுணர்வில் நிலைச்சிருக்கிறவங்களுக்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பாய், முத்திரை ஏதுக்கடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆயிரக்கணக்கான முத்திரைகள் சொல்லுவாங்க. இந்த முத்திரை, இந்த முத்திரை, இந்த முத்திரை, இந்த முத்திரை, இந்த முத்திரைக்கு இந்த மந்திரம், இந்த மந்திரம், இந்த மந்திரம், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு, பாசிட்டிவான விஷயங்கள் நமக்குள்ளாக சேர்த்து கொள்வதற்கு பிரம்மச்சரிய கல்வி முறைகளில் முறையாக சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த உச்சகட்ட பிரம்மஞான நிலைக்கு செல்லுவதற்கு முன்பாக தேவைப்படும் படிநிலைகள் ஆச்சுங்களா. அதையத்தான் நம்ம மிக சுருக்கி முத்திரை பதித்தல் அப்படின்ட்டு மிக சுருக்கி மனம் வந்து பேயாட்டம் போட்டுட்டு இருக்கிற அந்த மனசை நமக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது போல எல்லாம் வல்ல வான்காந்த ஆற்றலை சிவ ஆற்றலை சிவத்தோடு ஐக்கியமாகி நித்திரையே வராது சிவ நிலையிலே நிலைச்சிருக்கிறவங்களுக்கு இந்த முத்திரை பதித்தல் போன்ற பயிற்சிகள் கூட தேவையில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, வெட்ட வெளிதனை நெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய், பட்டயம் ஏதுக்கடி. இதில் இன்னொன்று என்னென்னாங்க, இது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. அதாவது ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே நம்முடைய கருமயத்தில் மட்டும் பதிஞ்சிருக்குதா அப்படின்னா கிடையாது. இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் தொட்டு வான்காந்தத்தில் காஷ்மிக் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களுமே பதிவாகி தான் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுனாங்க, இப்போ நம்ம வெட்ட வெளியில் ஆச்சுங்களா, அந்த ஆகாஷிக் ரெக்கார்டில் அந்த உச்சகட்ட தியான நிலையில் துரியமும் கடந்து நின்ற தூர தூர தூரமே அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதுபோல் உச்சகட்ட ஆழ்நிலை தியானத்தில் நமக்குள்ளாக ஆழ்ந்து போகும்போதே எங்கே போயிடுறங்க, நம்முடைய உயிர் நிலைக்கு போயிடுறோம். உயிர் நிலைக்குள்ளே போயிட்டாலே அது வெட்ட வெளியில் நிற்பதற்கு இணையானதாக மாறும். அந்த சமயத்தில் இந்த வெட்ட வெளியை நமக்குள்ளாக செல்ல 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 நம்மளும் உள்ள வெட்ட வெளிக்கு தான் போவோம். அதே வெளியில் இழுத்து கொண்டு சென்றாலும் வெட்ட வெளிக்கு தான் போகும். அதுபோல நாம் வெட்ட வெளியில ஆகாஷிக் ரெக்கார்டையே ரீடு பண்ணும் அளவுக்கு தியானத்திலும் தவத்திலும் வலிமை அடைந்த பிறகு இந்த பட்டயம், பள்ளிக்கூடத்தில் கொடுக்குற இந்த பட்டயம் சர்டிஃபிகேட் எல்லாம் எதுக்குப்பா அப்படிங்கிறாரு. வாழ்க வளமுடன். உச்சிக்கு மேல் சென்று உயர் வெளி கண்டோருக்கு இச்சி பிங்கு ஏதுக்கடி குதம்பாய், இச்சி பிங்கு ஏதுக்கடி. வாழ்க வளமுடன். இதுவும் அதே தான், நம்முடைய மேல்நிலையில் தியானத்தில் உச்சகட்ட நிலைக்கு செல்ல செல்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இறைவனால் அருளப்படும் ஆச்சுங்களா. இறைவனை ஒரு முழுமை அப்படின்னு எடுத்துக்கொண்டா நாமெல்லாம் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் ஆச்சுங்களா. அந்த முழுமை தன்மையை அடைவதற்காகத்தான் நம்ம தியானத்திலும் தவத்திலும் பல்வேறு விதத்தில் நம்மை மேம்படுத்தி கொள்ள இயல்பாகவே இயல்பூக்கமாகவே நம்ம வந்து முயற்சி பண்ணுறோம். அதுக்கு நம்ம பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த எரிபொருளாக நமக்கு உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றலை அளிக்கும் எனர்ஜி எனர்ஜி ஃபோர்ஸாக நமக்குடைய வந்து பிரம்மச்சரியம் இருக்குது. அப்போது இந்த பிரம்மச்சரியத்தை உறுதியாக காத்து ஆழ்ந்த தவ பிரம்மச்சரிய நிலையின் மூலமாக சிவநிலையை நெருங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆசைப்படணுங்கிறதே இல்லை. எது எது தேவையோ அது அது தானாக வரும், எது எது தேவை இல்லையோ அது அது தானாக விலகி போயிடும் ஆச்சுங்களா. நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாச்சு, நம்மகிட்டருந்து விலகி போயிடும் ஆச்சுங்களா. ஆகவே இறைவன் மீது பற்று வச்சதுக்கப்புறம் இறைவனோடே ஐக்கியமாகி எக்காலமும் வாழும் மனநிலையும் பக்குவமும் ஆற்றலும் உடலுக்கும் உயிருக்கும் உணர்வுக்கும் வந்த பிறகு நமக்கு இந்த சாதாரண உலகத்தில் தேவைப்படும் விஷயங்கள் மீது பற்று கொள்ள வேண்டிய தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அது தானாகவே நாம் வான்காந்த ஆற்றல் வந்து நம்ம ஒரு ஒரு முறை தவத்தில் இருக்கும் போதும் காஸ்மிக் எனர்ஜி உடல்ல நிறையுது, உயிர் அணுக்கள்ல நிறையுது, அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நமக்கு என்ன தேவையோ அது தேவையான சமயத்துல தானா வரும். ஆனா நம்ம அதுக்கு எந்த பற்றும் வச்சுக்க வேண்டியதில்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, நம்முடைய சகோதரர் மெயில் அனுப்பியிருக்காரு, கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலான டாபிக், இருந்தாலும் பேசிடலாம். அழகான பெண்கள் ஏன் பிறக்க வேண்டும்? ஒன்று, சில பெண்கள் மட்டும் அழகாக படைக்கப்படுவதன் நோக்கம் என்ன?
பிரம்மச்சரியம் கடைபிடிக்கும் பெண்கள் அழகாக தோன்றுவார்களா? ஒரு சில பெண்கள் நமக்கு மட்டும் அழகாக தோன்றுகிறார்கள், ஒரு சில பெண்கள் அனைவருக்கும் அழகாக தோன்றுகிறார்கள். இந்த வேறுபாட்டின் அர்த்தம் என்ன? சில பெண்கள் சாதாரண தோற்றத்துடனும் சில பெண்கள் அழகான தோற்றத்துடனும் பூமியில் இருப்பது ஏன்? ஆண் தேனி பெண் தேனியுடன் உறவு கொண்டு விந்து சக்தி வெளியேறியவுடன் இறந்து போகிறது. அப்படியானால் அது ஆண் உறுப்பு இல்லாமல் அல்லவா படைக்கப்பட்டிருக்க வேண்டும்? இது பற்றிய உங்கள் கருத்து என்ன? ஆண்மையின் சின்னம் சிங்கம் என்று சொன்னீர்கள், ஆனால் காளையும் ஆண்மையின் சிங்கம் என்று சொல்லுவார்கள். அது பற்றி உங்கள் கருத்து என்ன? எனக்கு 21 வயது ஆகிறதுனா வாழ்க வளமுடன். சகோதரர் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்கிறீங்க. முதல்ல பெண்கள் பற்றி நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு வந்துடுறேன். அழகான பெண்கள் ஆண்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு நம்ம சித்தர்கள் வந்து சில பாடல்கள் இருக்குங்க. இந்த டைமில் என்னால் எடுத்து சொல்ல முடியல. அழகான பெண்கள் மூலமாக அபரிமிதமான உயிராற்றலை ஆண்மகன் இழக்கிறான். ஆச்சுங்களா? அழகான பெண்கள் நமக்கு, அதாவது திருமூலர் சொல்லுவார், பெண்களை நம்முடைய உயிரணுக்களை அழித்து நம்மை அழிக்க வரும் யமன் அப்படின்னு நினச்சி நம் உண்மை நிலையை பட்ட வர்த்தனமா ஆச்சுங்களா? அது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகு சேர்க்கறது அது இதெல்லாம் செய்யாமல் ஒரு உண்மையை அப்படியே பட்ட வர்த்தனமாக பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய உயிரணுக்கள் அபரிமிதமாக இழக்கப்படுவது இனப்பெருக்க செயல்பாடுகள் மூலமாக. நம்முடைய உயிர், நம்முடைய வாரிசுகள், நம்முடைய ஒரே ஒரு சொட்டு விந்து சக்தியில் இருக்கிற ஒற்றை உயிரணு போய் ஒரு குழந்தையே உற்பத்தி செய்யும் ஆற்றல் உண்டு. ஆனால் அதைய நாம அபரிமிதமாக ஆச்சுங்களா காதலாகிய காமத்தில் மயங்கி இழந்து விடுவதனால், அதற்கு ரொம்ப அழகா இருக்கிற பெண்கள் மிகப்பெரிய அளவில் பங்காற்றுவதனால் ஆச்சுங்களா, அழகுலதான் விஷம், அழகுலதான் அழகுலதான் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண்னு வச்சுக்கலாம் ஆச்சுங்களா. அதனால ஆணுக்கு நான் சொல்கிறேன், அழகான பெண்கள் உலகத்துக்கே அழகாக தெரிகிற பெண்கள் அப்படின்னா அத்தனை ஆண்களை உயிரணுக்களை விரயம் செய்ய வைக்கிறாங்க அப்படின்னா இறைவனின் பர்பஸ் என்னங்க? இந்த உலகத்தில் ஒரு உயிர் வலிமை அடையுதுன்னா, அதிகமாகுதுன்னா, பெருகுதுன்னா அதை அழிப்பதற்கு இன்னொரு உயிரை இறைவன் படைச்சிருவான். அது வந்து பூமியின் சமநிலையை காப்பதற்காக. வெறும் ஆண்களாக இருந்துச்சுன்னா ஒரு புல் பூண்டு தப்புமா சொல்லுங்க? அதுக்காக சிங்கம் புலிகளை படைச்சுடுறதா? அது மாதிரி ஆண்கள் பிரம்மச்சரியத்திலேயே நினைச்சு எல்லாரும் பெரியால் ஆகணுங்கிற தேவை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாரே என்னமோ, அழகழகான பெண்களை படைச்சு வச்சு விட்டுட்டாருன்னு நினைச்சுக்கோங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஆண் தேனி பெண் தேனியுடன் உறவு கொண்டு விந்து வெளியேறியவுடன் இறந்து போகிறது. இதுதான் நமக்கும் நடக்குது. ஆனா நமக்கு பரிணாம வளர்ச்சியின் உச்சகட்ட மிருகமா நம்ம இருக்கிறதுனால, நல்லா நோட் பண்ணிக்கங்க, உச்சகட்ட மிருகமாக நம்ம இருக்கிறனால உயிரணுக்கள் விரயம் ஆனாலுமே நம்மளால் அது வந்து தாங்கிக் கொள்ளும் பக்குவம் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லா பரிணாமத்தை தாண்டி உச்சகட்டத்தில் இருக்கிறனால. அதே மாதிரி தான் எலிக்கும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. காம உணர்வுகள் தூண்டப்பட்ட எலி கடைசி சொட்டு விந்து சக்தி விரயமாகும் வரை இன்பத்துக்கு அடிமையாகி அடிமையாகி இறக்கும். ஒரு வகையான கொசுவும் அப்படி தான். அப்புறம் இனப்பெருக்கு உறுப்புகள் உயிரினத்துக்கு உயிரினம் மாறுபடும் ஆச்சுங்களா. எல்லா உயிரினத்துக்கும் ஆண் உறுப்பு போய் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை ஆச்சுங்களா. இந்து சக்தியின் விரயமானா அது அதற்கான உடலமைப்புக்கு தக்க பாகங்கள் உண்டு. அது விரயமாகும் போது அது எந்த உயிரினமாக இருந்தாலுமே விரயம்தான் ஆகும். உயிர் இழப்பு அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான் நடக்குது. அதை வந்து பட்ட வர்த்தனமா நான் சொல்லிட்டு இருக்கேன். யார் மனதையும் கஷ்டப்படுத்துறது இல்லை, இதுதான் உண்மை ஆச்சுங்களா. ஆண்கள் உஷாராயிக்குங்க. அந்த காலத்துல சித்தர்களும் யோகிகளும் ஏன் அவங்க சித்தர்களும் யோகிகளா மாறினாங்க அப்படிங்கிற உள்ளார்ந்த உண்மையை சித்த நேரம் கண்ணை மூடி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் இவ்வளோ விளக்கணுங்கிறது கூட கிடையாது. வாழ்க வளமுடன். அப்புறம், ஆண்மையின் சிங்கம் சின்னம் சிங்கம் என்று சொன்னீர்கள், ஆனால் காளையும் ஆண்மையின் சிங்கம் தானே அப்படின்னு. உண்மையிலேங்க, விந்து சக்தியை வைத்திருக்கிற எல்லா உயிரினங்களும் ஆண்கள் தான். ஆண்மையின் சின்னம் தான் ஆச்சுங்களா. சிங்கம் தான், காளை தான், அப்படித்தான், இப்படித்தான். இது உயர்வு, இது தாழ்வு எதுவுமே நமக்கு கிடையாது. ஆனாலும் என்ன, காட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கம் அப்படிங்கிறது ஒரு ராஜாவாக எல்லா மிருகங்களாலும் மதிக்கப்படுவதாக இருக்குது, அவ்வளோதான் ஆச்சுங்களா. அதில் சிங்கம் சும்மா இருந்தே தன்னோட தேவைகளை நிறைவேற்றிக்கிறது, அதாவது தவத்தில் சும்மா இருந்தே. அது மனிதனிடம் அந்த சக்தி உண்டு, தியானத்திலும் தவத்திலும் இருக்கிறது அந்த பக்குவம் மனிதனிடம் உண்டு. அதே மாதிரியே வந்து சில பழக்க வழக்கங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் கூட ஆண்களை, ஆண்மைத்தன்மை மிக்க ஆண்களை சிங்கம் போல இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அது போல கட்டிலும் காளையும் தான் சொல்லுவாங்க. ஆகவே
எல்லா உயிரினங்களுமே ஒரு பூனையில கூட ஆண் பூனை நல்லா இருந்தா அப்படியே புலியாட்டு இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து ஆண் எல்லாம் நம் இனம் தான் ஆச்சுங்களா. எல்லா இனமுத்திலையும் ஆண் இனம்ங்கிறது நம்முடைய இனம் தான், கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன். 21 ஆயிருக்கு. இந்த சமயத்தில் பிரம்மச்சரியத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அதற்கான சிந்தனையும் உங்களுக்கு உதிச்சதே இறைவன் வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு புண்ணியம் செய்த ஆத்மா தான். மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்த சகோதரரை, மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாழ்க வளமுடன். அடுத்தது நம்ம சகோதரர் ஒருத்தர் மெயில் அனுப்பியிருந்தார். அண்ணா ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க. ப்ளீஸ் அண்ணா, என்னுடைய வயசு வந்து 25, 8 சுய இன்பம் பண்ண என்னுடைய ஆண் உறுப்பு உணர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. 1 கைப்பழக்கம்லாம் செய்யாமல் இருந்தேன். நல்லா சாப்பிட நல்ல சாப்பாடு சாப்பிட வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு சாப்பிட்டனால ஆகிருச்சு. ஒரு டைம் மாஸ்டர்பேஷன் பண்ணேன். இப்போது மறுபடியும் ஆண் உறுப்பு உணர்ச்சி இல்லாமல் விரைப்புத்தன்மை இல்லாமல் கடந்த 16 இருக்குது. இப்படி தான் இருக்குமா அண்ணா? இனிமேல் எனக்கு கடவுள் ரொம்ப சோதனை கொடுக்குறாருண்ணா. நான் இந்த 16 சுய இன்பம் பண்ணல, ஆனால் 10 யோகா பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் மலம் கழிக்கும் போது ரத்தமே வந்துருச்சண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னா, உங்கள் வீடியோ டெய்லியும் பார்ப்பேன். நான் 6 பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சேன்னா, பட் 1 அவசரப்பட்டேன்னா. இதுக்கு எதுக்கண்ணா மலம் கழிக்கும் போது ரத்தம் வந்துருச்சு? 16 ஆச்சு அண்ணா சுய இன்பம் செஞ்சு, நம்பிக்கையாக சொல்லுங்கள் ப்ளீஸ். ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது என் லைஃப். என்ன லைஃப்னு தோணுதுன்னா, மேலே குழப்பம் அதிகமாக இருக்கேன்னா, என் லவ்வர்கிட்ட கூட இதை சொல்ல முடியலண்ணா. அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அண்ணா. இப்போது என்னால் அந்த பொண்ணு கூட பேசவே முடியலண்ணா. என்ன ஆகுமோன்னு தோணுது, ப்ளீஸ் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். நீங்கள் காதலிக்கிறீங்க, உங்களுக்காக ஒரு வாழ்க்கை துணை காத்துட்ருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து சுய இன்பம் அப்படிங்கிற ஒரு துரோகத்தை ஆண்கள் செய்கிறீங்க? அப்புறம் 25 ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பல வருடம் ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கைக்கு எவ்வளவு தூரம் உயிரணுக்களை விரயம் செய்யணுமோ அதையெல்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே செஞ்சு நம்ம பலவீனப்படுத்தி வச்சுக்கிறோம் ஆச்சுங்களா. அப்படி பலவீனப்படுத்துவதற்கு தற்காலத்தில் இருக்கும் பலரும் தூண்டுகோலாக இருக்காங்க. அது ஏன்னு தெரியல, அது நம்முடைய கல்ச்சரே கிடையாது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் சிலர் சொன்னதை நம்பி அதையே இங்கிருக்கிறவங்க சிலர் படிச்சுட்டு வந்து நம்மக்கிட்ட ஒப்புச்சு ஆச்சுங்களா. அந்த மாதிரி பல இளைஞர்கள் பாடுபட்டு போயிட்டாங்க. நம்முடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ, நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய அப்பா, நம்முடைய முன்னோர்கள் தான் நமக்கு நல்லது சொல்லுவாங்க சரிங்களா. வெளிநாட்டுக்கார நம்மளை ஆட்சி பண்ணவன் தான் ஆச்சுங்களா. நம்மளை ஆட்சி பண்ணிட்டு போயிட்டு அவங்க ஏன் ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை பலவீனப்படுத்துவதற்கு தானே சொல்லுவாங்க. சொல்லுங்கள், நமக்கு எதிரியாக இருந்தவங்க நமக்கு எப்படி நன்மை செய்வாங்கன்னு நம்ம எப்படி யோசிக்கிறோம் ஆச்சுங்களா. பரவாயில்ல, அதையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இழந்தது இழந்தாச்சு, தவறு நம்ம மேலே. ஆண்டவன் நம்மளை சோதிக்கிறான் அப்படின்னா, நீங்கள் ஆண்டவன் உங்களுக்குள்ளே காப்பாற்றலை. ஆண்டவன் தான் சிவம், சிவம் தான் உயிரணுக்கள் தான் ஸ்பேர்ம்ஸ். இதுதான் நம்ம தான் ஆச்சுங்களா. நம்ம தந்தையாரின் ஒரு சொட்டு விந்தில் இருக்கிற ஒற்றை உயிரணு தான் நாமளாக வந்திருக்கோம். அதே தான் நமக்குள்ளே இருக்குது ஆச்சுங்களா. அப்போது நம்ம வந்து இறைவனை எல்லாம் துரத்திட்டு இறைவனை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டேன், உடல்லையே வச்சுக்க மாட்டேன்னு முடுக்கி விட்டதுக்கப்புறம், உடல் எனும் கோவிலில் இருக்கும் கர்ப்ப கிரகமாக சிவத்தை நமக்குள்ளாக காத்துட்டு இருந்தால் எல்லாமே நமக்கு வரும். இறைவன் எங்கே இருக்கானோ அங்கே எல்லாமே வரும். இறைவனை விட்டதுக்கப்புறம் எல்லாமே பலவீனம் அடையும். புரிஞ்சுதுங்களா? ஒரு ஊரில் ஒரு கோவிலில் கடவுள் இருந்தால் அந்த ஊரே சுபிஷமாக இருக்கும். கடவுள் இல்லைன்னா அது நாளுக்கு நாள் அது பொலிவிழந்து வலிமை இழந்து பலவீனமாகி மாற்றாருக்கு அடிமையாகி எப்படி வேணாலும் ஆகும். அப்படி தான் நம்ம பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த உடல் அப்படிங்கிற ஒரு கோவில் பலவீனமாகி எல்லா விதத்திலும் இழந்து எல்லாவற்றையுமே இழந்து, அதுதான் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசையெல்லாம் கல்லனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடுன்னு ஏன் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? இவ்வளவு அழகா பிரம்மச்சரியத்துக்காக தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இதைய காசுக்காகத்தான் இப்படி எல்லாம், அந்த காலத்துல காசே இல்லைங்களே. இந்த மாதிரி என்ன நோட்டு செடிச்ச காசா? தங்கம் வெள்ளின்னு இருந்த காலம். ஆனா இப்போதைய படிப்பாளிகள் இந்த மாதிரி எல்லாம் படிச்சு குழப்பி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, எப்படியோ இருக்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி ஆயிருக்கு, ஓரளவு பிரம்மச்சரியத்தை உணர்ந்து கொள்ளும் மாற்றல் இருக்கீங்க. 25 தான் ஆயிருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு சில ஆண்டுகள் உங்களால் திருமணத்துக்கு முன்னாடி பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியும். ஸ்ட்ராங்காக இருங்க. 15 கடந்த உடனே இம்மீடியட்டாக விந்து ஜெயம் பயிற்சி, தியான பயிற்சி, யோக பயிற்சி எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்குள்ளாக கவனத்தை வைங்க, முத்திரை பைத்தல் போடுங்க. முத்திரை பைத்தல் ஒரு நாளைக்கு 108 குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 1008 சொல்லுங்கள்.
மனதை ஊன்றுகோலா எடுத்துக்கோங்க, உங்கள் ஆற்றலை உங்களுக்குள்ளாகவே நிலை நிறுத்துங்கள் ஆச்சுங்களா. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உடல் வந்து உங்கள் தானாக டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. ஓரளவு விளக்கம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மெயில் போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். வாழ்க வளமுடன். அடுத்து நம்ம சகோதரர், ஐயா செலிபஸியில் 1 இயர் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ எல்லாம் முன்பின் தெரியாத நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள் வீண் வம்புக்கு வராங்க. பாசிட்டிவ் எனர்ஜி பீப்புள் வந்து பண்பாக நடந்துக்கிறாங்க. நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள் என்னை பார்த்தாலே கடுகடுப்பாக பேசுகிறாங்க. இது ஏன் ஐயா? வெளியில் போனாலே பயமாக இருக்குது, யாராவது வம்புக்கு வந்துருவாங்களோ அப்படின்ட்டு. இது என்ன, என்னை போல் செலிபஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சகஜமான விஷயமா ஐயா? நெகட்டிவ் பீப்புளை நான் சந்திப்பதற்கு என்ன காரணம்? நான் தான் பாசிட்டிவ் அண்ட் காந்த எனர்ஜியோடு இருக்கேனே. யூடியூப் வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்லுங்கள் ஐயா. வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நீங்கள் 1 வருட பிரம்மச்சரியத்தில் நினச்சிருக்கீங்க. 1 வருட பிரம்மச்சரியம் அதாவது 300 நாட்களை கடந்திருக்கீங்க. இப்போ இந்த 300 நாட்கள் கடந்ததுங்க, இப்போ ஒரு ஐடி பையன் வேலைக்கு போகிறான், அவன் வந்து மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறான். நீங்கள் சம்பாதிச்ச அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை சேமிக்கிறீங்களா செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிறதுல கவனம் வைங்க. நீங்கள் செலவு தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ பாருங்கள், 300 நாளுக்கான எனர்ஜியை உங்களுக்குள்ளாகவே ரீசார்ஜ் செய்து ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெகட்டிவ் ஆனாலும் பாசிட்டிவ் ஆனாலும் நீங்கள் அந்த இடத்துல சூழலை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துக்குவீங்க ஆச்சுங்களா. ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பராக பண்ணணும். இப்போ வந்து 300 நாள் நான் கடந்துட்டேன் அப்படின்னா அதில் எத்தனை ஆற்றல் இருக்குது? சாதாரண விஷயங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு உட்கார வச்சா கூட கெத்தாக பேச முடியும். சார் ஆமாம் இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் பேசலாம். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், மன உறுதி கிடைக்கும். எப்போ அந்த 1 லட்சம் ரூபா மாதம் சம்பாதிக்கிறானே அந்த பையன் மாதம் 5000-6000 செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற 90000-95000 சேமிச்சுட்டு இருந்தால் கோடீஸ்வரன் ஆயிருப்பார் ஆச்சுங்களா. விரைவில் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அதே மாதிரி தான் கோடி ஈஸ்வரன், ஈஸ்வர பட்டமே கிடச்சிடும். அது மாதிரி தான் பிரம்மசரீரத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நிலைக்க 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 நீங்கள் ஒரு சித்த யோகியாக மாறிடுவீங்க. அப்போது உங்களுக்குள்ள ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல. பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது 48 நாள் கடந்து விட்டால் எல்லோருமே எளிமையாக வருட கணக்கில் போயிடலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அந்த அபரிமிதமான ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக கன்வர்ஷன் ஆகி போயிடும். அது போகாமல் இருப்பதற்கு, போகும் ஆற்றலை நாம் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணி கொள்வதற்கு ஆழ்ந்த தியான பயிற்சிகள், முத்திரை பயிற்சல், விந்துஜெய பயிற்சிகள்லாம் முக்கியமாக ஆழமாக செஞ்சு உங்களை வலிமைப்படுத்திக்கோங்க ஆச்சுங்களா. சிலர் 10 நாள் கடக்கிறக்கே கஷ்டப்படுறாங்க. 300 நாள் கடந்து நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பதற்கான சைனாகத்தான் நான் இதை பார்க்குறேன். பரவாயில்ல, நீங்கள் பேசுகிற இந்த நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள் அப்படின்லாம் சொல்கிறீங்களே அதுக்கு வருவோம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலம் என்ன? கலியுகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆச்சுங்களா. அதாவது 90% மக்கள் நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான் இந்த பூமியில், புரிஞ்சுதுங்களா. நெகட்டிவான பீப்புள்ஸ் அதிகம் இந்த காலகட்டத்தில். அப்புறம் பிரம்மசரியத்தில் நிலச்சி ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. அப்போ என்னாகும், இந்த ஒட்டுமொத்த ஒரு குரங்கு கூட்டம் இருக்குன்னு வைங்களேன், ஒன்று மட்டும் வலிமையை மேலே ஏறி போயிடலான்னு தப்பிச்சு போச்சுன்னா மற்றதெல்லாம் காலை பிடிச்சி இழுக்கும். அது அதன் இன்ட்யூஷனாகவே இருக்கும், புரிஞ்சுதுங்களா. அப்போது ஒரு குழிக்குள்ளே எல்லோரும் உள்ளே விழுந்துட்டோம், எதுவும் தெரியல. அப்போ ஒரே ஒரு குரங்கு மட்டும் தாய் வெளியில் போயிடலான்னா மற்ற குரங்குகள் பிடிச்சி இழுக்கிறதுக்கு பார்க்கும். அது போல் ஒரு சூழல் ஒரு சிலருக்கு வரலாம், எல்லாருக்கும் வராது. அது போல் ஒரு சூழலில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வலிமையடைஞ்சிட்டு போகலாம். உங்களுடைய அந்த தேஜஸ், உங்களுடைய அந்த கட்டுப்பாடு, உங்களுடைய அந்த ஸ்ட்ராங்னஸ் அவங்களுக்கு இன்ட்யூஷனலி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு பொறாமையை உண்டாக்கும். அந்த பொறாமையை உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறத நீங்கள் அதை மேனேஜ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு வைங்களேன், அது உங்ககிட்ட ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க, விலகி போயிடுவாங்க. நீங்கள் வந்து அந்த ஆற்றலை விரயமே செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது விரயம் செய்வதற்கான வழி வகைகளாக மாறும். ஓரளவு உங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற பதில்களை நீங்கள் எடுத்து தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அப்புறம் துஷ்டனை கண்டால் தூர விலகு ஆச்சுங்களா. அதே மாதிரியே நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஒத்து வரலைன்னா விலகி போகிறது நல்லது, புரிஞ்சுதுங்களா. இப்போது நாம் போயிட்டு ஒரு ஆடு மாடுகளோடவோ மற்ற ஒரு உயிரினங்களோடவோ நாம் போய் போராடி சண்டை கட்டணுங்கிற தேவை நமக்கு இல்லை. நமக்கு ஹையர் பர்பஸ் இருக்குது, அந்த ஹையர் பர்பஸை உணர்ந்து நம்ம போயிட்டுருக்கோம். அப்போது சின்ன சின்ன விஷயங்களுக்காக உழப்பிட்டு இருக்கிறவங்க கூட நம்ம போய் சண்டை கட்டணும்னோ போராடணும்னு இல்லை. அவங்க நெகட்டிவ் பீப்புள் அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கான சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவானு கண்டுபிடிக்கும் ஆற்றல் கிடையாது. அவங்க எல்லாருக்கிட்டையும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நெகட்டிவ் பீப்புள்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா விலகி போயிடுங்க ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே.
அடுத்தது வந்து வணக்கம் பிரதர், ஐ ஹாவ் அலர்ஜி இன் ட்ரிங்கிங் மில்க் ஃப்ரம் மை சைல்ட்ஹுட். ஐ வில் கெட் ப்ளோட்டட் ஸ்டொமக் ஆர் கேஸ் ப்ராப்ளம் வென் எவர் ஐ ட்ரிங்க் மில்க் ஆர் கன்சியூம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். வில் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஆஃப் விந்துஜெயம் ஹெல்ப் மீ டு ட்ரிங்க் மில்க் வித்தவுட் எனி ப்ராப்ளம்? ஐ எம் ஆஸ்கிங் திஸ் பிகாஸ் ஐ எம் எ வெஜிடேரியன். மில்க் இஸ் தி ஈஸியஸ்ட் ஃபுட் சோர்ஸ் டு கெட் ப்ரோட்டீன் அண்ட் கால்சியம். பிகாஸ் ஆஃப் நாட் ட்ரிங்கிங் மில்க் மெனி இயர்ஸ் மை பாடி பிகமிங் வீக் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் கால்சியம் அண்ட் ப்ரோட்டீன். ப்ளீஸ் ஆன்சர், விந்துஜெயம் வில் க்யூர் மை மில்க் அலர்ஜி. வாழ்க வளமுடன் சகோதரரே. விந்துஜெயம் பயிற்சியின் பர்பஸ் என்னன்னு முதல் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து பால் குடிச்சே ஆகணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது, புரிஞ்சுதுங்களா? குழந்தைகளுக்கு தான் பால், சரிங்களா? பெருசாகிடுச்சு, 7-7 வயசாயிடுச்சுன்னு பால் குடிக்கணுன்ட்டு என்ன இருக்கு? ஆனால் மனிதனுடைய உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேங்காய் பால் குடிங்க, சரிங்களா? தேங்காய் பால் குடிங்க, தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு விஷயம் உடலுக்கு பொருந்தலை அப்படின்னா அந்த ஆற்றல் உங்களிடம் இருக்குன்னு அர்த்தம், புரிஞ்சுதுங்களா? கட்டாயப்படுத்தி திணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த போர் ப்ரோட்டீனு கால்சியம் அது இது இதெல்லாம் குழம்பிக் கொள்ளாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அறுசுவை உணவும் எடுத்துக்கோங்க. இது சம்மந்தமாக ஹீலர் பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு, அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏன்னா நமக்கு வந்து விளக்கம் கொடுத்தாலும் அதைத்தான் கொடுப்போம், ஆச்சுங்களா? அதுக்காக கால விரயம் செய்ய வேண்டாம். ஏற்கனவே ஒருத்தர் வந்து 10 வருஷமாக அதை பற்றி பேசி வச்சிருக்கிறாரு. ஆகவே ஹெல்த் சம்மந்தமாக ஹீலர் பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இது வந்து உணவுப் பொருட்கள் அலர்ஜி எல்லாம் இருந்துச்சுன்னா அது எந்த வகையில் சாப்பிடணும், எந்த வகையில் உங்களை மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்ட்டு நீங்கள் தயவு செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் விந்துஜெயம் பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உள்ளாக இருந்த இம்யூனிட்டி அபரிமிதமாக அதிகரிக்கும். சிறு குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் குடிக்கிறதுக்கான ஒரு சில வகையான, குழந்தையாக இருக்கும்போது வயிற்றுல வந்து ஒரு என்சைம்ஸ் எல்லாம் சுரக்கும்னு சொல்லுவாங்க, அது ஒரு குறிப்பிட்ட வயசானோன்னா அதெல்லாம் சுரக்காது. பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து அது வேண்டாம்னு தோணுன்னா அவாய்ட் பண்ணிக்குவாங்க, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன் சகோதரன். கால்சியம் மற்றும் ப்ரோட்டீன் இருக்கிற வேற பல உணவுகள் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து அண்ணா, நாம் அன்றாட வாழ்விலும் செய்யும் செயலிலும் செய்யும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது, டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ளீஸ். வாழ்க வளமுடன். இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கு, மறதி, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏன் வருது தெரியுங்களா? நம் உடலில் இருக்கும் காந்த ஆற்றலின் குறைபாடு, காந்த ஆற்றலின் குறைபாடு தான் இதுக்கு முக்கிய காரணம். ஏன்னா நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைக்காத இருந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான காலகட்டங்களில் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, எங்கே வேணாலும் போய் முட்டிக்குவோம், அந்த அளவுக்கு பலவீனமாக இருப்போம், ஆச்சுங்களா? அப்போது நம் உடலில் இருக்கும் காந்த ஆற்றல் அபரிமிதமாக இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனால் இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரேக் போட்டிருப்போம், ஏன் பிரேக் போடுறோன்னே தெரியாது, நம்ம மேலே இடிக்கிறதுக்கு வருவாங்க, ஆனால் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது, உடலே இயங்கி தப்பிச்சிருவோம், புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்முடைய காந்த ஆற்றல் வந்து நம்மை தாண்டி விரிஞ்சிருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருப்போம். இதில் ஒரு லூசின்னு ஒரு படம்ங்க, ஆங்கில படம், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதில் ஒரு குறிப்பிட்ட மருந்தை உட்கொண்ட காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு வந்து மூளை 100% வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மருந்துக்கு பதிலாக பிரம்மச்சரிய உயிரணுக்களை சேமிப்பதுன்னு நினச்சிக்கோங்க, அதோடு தியானம் செய்வதுன்னு நினச்சிக்கோங்க, இது விந்துஜெயம் பயிற்சி செய்கிறதுன்னு நினச்சிக்கோங்க. இதுதான் அபரிமிதமாக நம்ம உயிராற்றலை சேமிக்க சேமிக்க நம் மூளையின் செயல்பாடு, உடலின் செயல்பாடு, காந்த ஆற்றலின் செயல்பாடு எல்லாம் வரும். அந்த பொண்ணு கார் ஓட்டிட்டு போவாங்க, ஆப்போசிட்டில் எல்லா காரும் 100 கணக்கில் இப்படி வருது, ஆனாலும் ஆப்போசிட்டில் ஓட்டிட்டு போவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பயப்படுவாங்க. ஏன்னா இந்த பெண்ணின் மூளை கிட்டத்தட்ட 40-50% மேலே இயங்குது அப்படின்ட்டு ஓட்டிட்டு போவாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பயந்தாலும் அந்த பெண்ணு சொல்கிற ஒரே வார்த்தை, நமக்கு எதுவும் ஆகாது, ஆச்சுங்களா? ஏன்னா பிரபஞ்சமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு மனநிலையும் சூழலும் உருவாகும். ஆகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காந்த ஆற்றலை அதிகப்படுத்துவது தியானத்தில் நீண்ட நேரம் நிலைச்சிருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் காந்த ஆற்றலை அதிகப்படுத்துறதுக்கு பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உண்மையான காந்த ஆற்றல் அதிகரிப்புக்கு உதவும். நீங்கள் வந்து இம்யூனிட்டியை இயல்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு போவதற்கு நம்முடைய பிரம்மச்சரியமும் அதன் மூலமாக நீங்கள் செய்யும் தியான முறைகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேர்லெஸ்னஸ்ஸு இது போன்ற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே இயல்பாக நீங்கள் எஃபர்ட் போடாமையே சரியாகிறதுக்கான ஒரு வழியாக மாறிடுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து அண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு செலிபஸை பற்றி 1 இயராக தெரியும், ஆனால் நான் இதுவரைக்கும் 15 நாள் கூட முழுமையாக கடந்தது இல்லை அண்ணா. இன்றைக்கும் ஃபேப் பண்ணிட்டேன், என்னுடைய லைஃபே இல்லைன்னு தெரியுது அண்ணா, இது தப்புன்னு தெரியும், என்னால் இதை விட்டு விலக முடியலை அண்ணா. வாழ்க வளமுடன். இது வந்து எப்படினாங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு மாயை, ஒரு நைட் இருக்கும்போது இரவு நேரத்தில் போய் வெளியில் போய் பாருங்களேன், கும்மு இருட்டாயிரும் நைட்டு 1 மணி அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கும்மு இருட்டில் எல்லாம் பயப்படுவோம், ஐயோ இவ்வளோ இருட்டில் நம்ம வாழ்க்கை எப்போ வெடிய போகுது அப்படின்னு.
ஆனா மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு காலை வெடி 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 அவ்வளோ பெரிய சூரியன் வந்துடும். எதுக்குங்க, நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி தான் பிரம்மச்சரியத்தில் 15 நாள் நீங்கள் கடந்திருக்கீங்கன்னா கடக்க இயலுது அப்படின்னா அதிலிருந்து ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க, 2 நாள் 3 நாள் 4 நாள் வாட்டர் ஃபாஸ்டிங் போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் இயல்பாக தாண்டிடும். எப்படியாயினும் 48 நாள் கடந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாயிரும். ஒரு ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஒரு போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறவங்க ஆரம்ப கட்டத்தில் அந்த பயமும் குழப்பமும் இருக்கவே செய்யும். ஆனால் அதிலிருந்து விடுபட கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களாகவே குடிச்சா கூட தெமட்டிட்டு வரும். ஆச்சுங்களா, அது போல் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங் ஆக 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 நிச்சயமாக நீங்கள் இது ஒரு போதை பழக்கம் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. அது புரிந்து எத்தனையோ சகோதரர்கள் விடுபட்டு மிக மிக வலிமையோடு இருக்காங்க. அது நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, ஸ்க்ரோலிங்கில் வருது, கமெண்ட்ஸில் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஆகவே நான் சொல்லிகிட்டு இருக்கிறது பிளஸிபோ எஃபெக்ட் பற்றியோ ஒரு மாயை பற்றியோ இல்லை. இதுதான் நம் வாழ்க்கை முறை, இதுதான் நம் முன்னோர்களின் கல்வி முறை, இதுதான் நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம். தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுகிற தமிழ் நூல்களுக்குள் பொதிந்திருக்கும் ரகசியமே அஸ்திவார பிரம்மச்சரியம் தான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது கடைசி கேள்விங்க, சிவா சந்த் ஹரிஹரன் சகோதரர், ஆனால் நான் 6 மாதங்களாக பிரம்மச்சரியம் கடைபிடித்து வருகிறேன். உங்கள் வகுப்பில் இணைந்து கொள்ள போதிய அளவு பொருளாதார வசதி இல்லை. நான் தியானம் மற்றும் பிராணயாமம் செய்கிறேன், வேறு எதுவும் பயிற்சி செய்ய வேண்டுமா? அதாவதுங்க, நீங்கள் நம்ம பயிற்சிகள் தான் செய்கிறீங்கிறது இல்லைங்க. நீங்கள் எந்த பயிற்சி வேண்டுமானாலும் செய்யுங்க. ஆனால் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்க முடியுது அப்படின்னா அதே இது போன்ற ஒரு ஊழிக்காலங்களில், இது போன்ற ஒரு எப்படிங்க ஒரு கடினமான காலகட்டங்களில் உங்களை காக்கும் மிகப்பெரிய அரணாக கவசமாக இருக்கும். ஏன்னா காப்பாற்றிட்டு இருக்கிறது நீங்கள் அந்த சிவத்தை. ஆச்சுங்களா, ஆண்டவனை நீங்கள் காப்பாற்றுறீங்க, சிவத்தை நீங்கள் காப்பாற்றுறீங்க, அது உங்களை காக்கும். சரிங்களா, அதுக்கு காந்த ஆற்றல் அபரிமிதமாக விரயமாகாமல் தடுப்பதற்கான தியான முறைகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிராணயாமம் செஞ்சிட்ருக்கீங்க, அப்புறம் தியானம் செய்கிறீங்க, தாராளமாக செய்யுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யுங்க. அபரிமிதமாக வெளியேறும் ஆற்றலை தவிர்ப்பதற்காக தான் நம்ம பயிற்சி முறைகளை கொடுத்துட்ருக்குறோம். ஒரு நம்ம பெரிய செலவு இல்லையே, ஒரு 100 ரூபாய் நீங்கள் இன்டர்நெட்டில் ரீசார்ஜ் பண்ணுற செலவு தானே, அது நம்ம சர்வருக்காகத்தானே நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஆகவே முடிஞ்ச அளவுக்கு வந்து பயிற்சிகளில் இணைந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஆச்சுங்களா, கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இன்னமும் 6 மாத கால ஆற்றலை நீங்கள் சேமிக்கிறதுக்கு மிகவும் உத்வேகமாகவும் உறுதியாகவும் இருக்கும் சகோதரரே. பட் பயிற்சி செஞ்சே ஆகணுங்கிறது இல்லை, நம்ம பயிற்சி தான் செய்யணுங்கிறது இல்லை. எந்த பயிற்சி செஞ்சாலும் நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு பிளஸ்டு சூழ் தான். ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 30 நிமிடத்தை கடந்து விட்டதனால் மீண்டும் நாளைக்கு இது போல ஒரு பிரம்மச்சரிய வீடியோவில் சந்திக்கலாம். 17வது நாள், இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்குதுங்க, வேக வேகமாக போயிட்டுருக்குறோம். அப்புறம் நம்ம சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து புக்கு வந்து கேட்டிருந்தாங்களே, புக்கு வந்து எழுதிட்டீங்களா சார், எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. சகோதரரே, ஆக்சுவலாக நம்ம புக்கு வந்து கிட்டத்தட்ட முடியும் நிலையில் தான் இருக்குது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பலரும் மெயில் போட்டு சார் முடியலன்னு என்னால் தாங்க முடியல, 18 நாள் முடிஞ்சு 30 நாள் போயிட்டுருக்கு, புத்தகம் ஓரளவு கிட்டத்தட்ட முடிஞ்ச ஸ்டேஜில் தான் இருக்குது, நிறைய வேலை இருக்குங்க, நமக்கு திருப்தி ஆக மாட்டேங்குது. நம்ம முழுமையாக ஒரு திருப்தி கிடச்சிச்சுனா தானே ரிலீஸ் பண்ண முடியும். அப்புறம் இப்போ அதுக்குள்ளே இந்த கொரோனா போன்ற விஷயங்கள் வந்து தடைப்படுத்திடுச்சு. இன்னும் சில வேலைகள் இருக்குது, நான் முடிச்சு நானே அனௌன்ஸ் பண்ணுறேனுங்க. வாழ்க வளமுடன். இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குதுங்க, கடைசியாக அதை பார்த்துடலாங்க. மூச்சு 12 அங்குலம் உள்ளே போயிட்டு 8 அங்குலம் வெளியே விடுகிறோம், 4 அங்குலம் விரயமாகிறது. இதுபோல் உண்ணும் போதும் உறங்கும் போதும் வேலைகள் செய்யும் போதும் மூச்சு விரயமாகி கொண்டே இருக்கிறது. பின்பு உடல் பயிற்சி, யோகா, ஜாகிங், ஜிம் செய்வதன் மூலம் மூச்சு இன்னும் அதிகமாகத்தானே விரயமாகும், வீணாகிறதா? உடல் பயிற்சி தவறா? வாழ்க வளமுடன் சகோதரர். இப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? இத்தனை அங்குலம், அத்தனை அங்குலம், அது இது, இதுக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செல்லுபடியாகாது. இதெல்லாம் திருமூலரின் பாடல்களில் வர்றதா, இத்தனை அங்குலத்தில் உள்ள வச்சு அது அது காலகட்டம் வேறு, அது பிரம்மச்சரிய காலகட்டங்களில் கல்வி முறைகளில் ஆரம்ப கட்டத்தில் குருகுலத்தில் உட்காந்துட்டு மூச்சுக்களை கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது. ஆனால் இப்போது இயற்கை உணவு கிடையாது, தூய்மையான காற்று கிடையாது, நாம் உண்ணும் நீர் கூட எவ்வளவோ ஃப்ளோரைடாக அது இதுன்னு கலப்படம், நாம் சாப்பிடும் உப்பு கூட அயோடின் அது இதுன்னு எவ்வளவோ கலப்படம். எல்லா விதத்திலும் நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலவீனம் அடைந்த நிலையில் தான் இப்போதைய சூழல் இருக்குது. ஆச்சுங்களா, ஆகவே இந்த சமயத்துக்கு எது தகுந்ததோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். உடல் பயிற்சி கட்டாயம் தேவை, இல்லைன்னா நீங்கள் வேறு விதத்தில் விரயம் செஞ்சுருவீங்க. உடலில் எல்லா பாகங்களுக்கும் ஒரு இயக்கம் கொடுக்கறது நல்லது தான். அப்புறம் இந்த மூச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, அது இக்காலகட்டத்துக்கு அது பொருந்தி வராது. ஆச்சுங்களா, அது 1000-1000 வருடங்களுக்கு முன்பாக இருக்கும் பல பயிற்சி முறைகள் உண்டு. நான் உங்களுக்கு பயிற்சி முறைகள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணுன்னா கிட்டத்தட்ட 10,000 பயிற்சி சொல்லலாம். ஓஷோ என்ன 108 கொடுத்துருக்கிறாரு, நான் 1008 கொடுக்க முடியும். ஆனால் அது எதுவுமே இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லை. நம்ம பயிற்சி முறைகளை என்ன சொல்கிறோங்க, அர்ஜுனர் வந்து
பல இளவரசர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. இளவரசர்கள் நின்றுட்டு இருந்தப்போ அம்பு எடுத்து குருவி இருக்கும் கிளி இருக்கும் அதனுடைய கண்ணை பார்த்து மரக்கிளியின் கண்ணை பார்த்து தான் அம்பு விடணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் நிற்பார் இல்லைங்களா. நம்ம பயிற்சி முறைகளெல்லாம் அப்படித்தான். எது தேவை, எது இந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம வெற்றி அடைகிறதுக்கு தேவை அதை நோக்கி தான் போவோம். மூச்சை வைத்து பிராணதவத்தை செஞ்சால் போதும், வேறு எதுலேயும் அதை கஷ்டப்படுத்திடாதீங்க. சுவாசங்கிறது இயற்கையோடு இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும். உடல் உடலுக்கு தெரியும், உடலின் உள்ளுறுப்புகளுக்கு தெரியும், நம்ம விட உடலுக்கு அறிவு இருக்காது எந்த மாதிரி சுவாசம் கொடுக்கணும் எடுக்கணும்னு. விந்துஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா சுவாசம் தானாக குறைந்து கொண்டு வரும் சரிங்களா. சுவாசத்தின் இடைவெளி குறைந்து கொண்டு வரும். சுவாசத்தை நிறுத்திட்டீங்கன்னா ஆக்சிஜன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிக்காற்று உள்ளே வரலைன்னா உடலில் செரிமானங்கள் எல்லா செல்லுகளிலும் செரிமானம் நடக்குது, எதுவுமே நிகழாமல் போயிடும், பாதிப்பாகும். மூச்செல்லாம் அடக்காதீங்க, இயல்பாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. தியான முறைகளிலும் விந்துஜய பயிற்சிகளையும் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உடல் பயிற்சிகள் இயல்பாக உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க, அவ்வளோதான். வாழ்க வளமுடன் சகோதரர்களே, மீண்டும் நாளைய தினம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.